Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான பருப்பு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாம்பார்லாம் வைக்க டைம் இல்லனா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இந்த பருப்பு குழம்பு வச்சிரலாம். டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். அதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கிறேன். அதை இப்போ நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கர்ல மாத்திரலாம். ஊறிச்சுனா நமக்கு வந்து நல்ல சீக்கிரமா நமக்கு குழைவா நல்லா வெந்துரும். அதுக்காக ஊற வச்சுக்கோங்க, அதுதான் நல்லா இருக்கும். இது கூட ஒரு 7 டேபிள் பூண்டு நம்ம சேர்த்துக்கிடலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் 2 நான் சேர்த்துருக்கிறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு நம்ம வத்தலும் மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்ப்போம். இது கூட ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி இதனுடைய சேர்த்துக்கிடலாம். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிடலாம். அப்புறம் வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தோன்னா கசந்துடக்கூடாது. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போடணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். பருப்போட தண்ணி அளவு கொஞ்சம் அதிகமாக வச்சோம் அப்படின்னா நமக்கு வெந்து வர்றது கரெக்டாக இருக்கும். இது ஒரு 4-5 விசில் வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்துடும். ப்ரெஷர் அடங்கினோன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக நமக்கு வெந்திருக்கு. இப்போ ஒரு மத்த வச்சு நம்ம வந்து பருப்பெல்லாம் நல்லா கடைஞ்சிக்கிடலாம். நல்லா கூல் மாதிரி மையாக கடைய வேண்டாம். 1-2 பருப்பு தெரிகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது மாதிரி கடைஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு நம்ம சேர்த்துக்கிடலாம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 2 வத்தல் வந்து உடச்சி இதில் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பில் இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுட்டு 1 கை அளவுக்கு நல்ல சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கூட கட் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா பொன்னிறமாக நமக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை உள்ளே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கிடலாம். இப்போ மதியம் இப்போ செஞ்சு இப்போ உடனே நீங்கள் சாப்பிட்ருவீங்க அப்படின்னா தண்ணி அளவு வந்து கரெக்டான அளவு ஊற்றினா போதும். காலையில் செஞ்சுட்டு மதியம் தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கணும். ஏன்னா பருப்பு ஆற ஆற கொஞ்சம் திக்காயிரும். அதனால் அந்த தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துக்கோங்க. தண்ணி பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்றக்கூடாது. ஒரு 2-3 கொதியில் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ்வை, அல்லது நல்லா இருக்காது. இது கூட உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 1 கை அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி இலை தூவிட்டோம்னா நல்லா சூப்பராக நல்ல வாசனையாக இருக்கும். 2 கொதி மட்டும் கரெக்டாக வந்ததும் நம்ம இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்டில் நமக்கு பருப்பு குழம்பு ரெடி ஆகிட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.